வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனோட சிம் கார்டை ஸ்வாப் பண்ணி கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் வரைக்கும் திருடி இருக்காங்க இந்த சிம் ஸ்வாப்பிங் அப்படின்றது என்ன அது எப்படி பண்ணுறாங்க சார் ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்போ நடந்திருக்குனா ஃப்ரைடே ஈவினிங் போல நடந்திருக்கு ஸோ அவருமே வந்து கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்புற ஒரு டைம்ல தான் இந்த இன்சிடென்ட்டே நடந்திருக்கு ஸோ அவர் கரெக்டாக அந்த ஆஃபீஸ் முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தா நெட்ஒர்க் இல்லாமல் இருந்திருக்கு பட் அவர் வீட்டுக்கு போகிற அவசரத்தில் அவர் கிளம்பி போயிட்டார் அவருக்கு வீக்கெண்ட் ஃபேமிலி பிளான்ஸு அதனால் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு கொஞ்சம் நேரம் நெட்ஒர்க் வரல பட் அதுக்குள்ளே இவங்க வீக்கெண்ட்ன்றதால வெளியே கிளம்பிட்டாங்க மறுநாள் பார்த்தாலும் நெட்ஒர்க் இல்லை சரி மண்டே போய் நம்ம நெட்ஒர்க் ஆப்ரேட்டர்கிட்ட பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக வந்து விட்டுட்டார் பட் மண்டே மார்னிங் போய் அவர் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நம்பர் வந்து அவர் வெறும் இன்டர்நெட் பேங்கிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க வேறு எதுக்கும் வந்து யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க பட் இங்கே என்ன நடந்திருக்குன்னா இவருடைய ஐடி ப்ரூஃபை வச்சு இன்னொருத்தர் வந்து இவருடைய நம்பருக்கு புது சிம் வாங்கியிருக்காரு ஒரு வேறு ஒரு லொக்கேஷனில் டோட்டலாக ஸோ இது வந்து ஒரு டார்கெட்டட் அட்டாக் மாதிரி தான் தெரியுது இப்போத்துக்கு இன்வெஸ்டிகேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து இவர் யார் என்ன இவருடைய ஐடி ப்ரூஃப் இது எல்லாமே வந்து அட்டாக்கர் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க அவர் கையில் இருந்திருக்கு அது மூலியமாக தான் வந்து இவரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அளவுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க வந்து போயிட்டு இன்டர்நெட் பேங்கிங்கில் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வந்து ரீசெட் பண்ணி ஓடிபிஸ் வந்து சின்ஸ் மொபைல் நம்பர் வந்து இவங்க புதுசாக ஐடி ப்ரூஃப் கொடுத்து அந்த நெட்ஒர்க் ப்ரொவைடர்கிட்ட வாங்கினதால் ஓடிபி எல்லாமே புது நம்பருக்கு தான் வரும் அவள் அந்த சிம் கார்டு ஆட்டோமேட்டிக் இப்போ நீங்களே வந்து புது சிம் கார்டு வேணும் இதே நம்பருக்கு வேறு ஒரு சிம் கார்டு வேணும் அப்படின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு புது சிம் கார்டு கொடுத்துருவாங்க டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை தொலைஞ்சிருச்சு அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க ஸோ அதே டெக்னிக்கை தான் அவங்க ஃபாலோ பண்ணி போய் ஷோரூமில் இருந்து புது சிம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்கி கொடுத்த உடனே இவங்களுக்கு நெட்ஒர்க் லாஸ் ஆகிருக்கு ஜென்யூன் சிம் ஓனருக்கு ஃபேக் சிம் ஆக்டிவேட் உடனே இவங்க எல்லா ட்ரான்சாக்ஷனையும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஸ்விம் ஸ்வாப்னா பேசிக்காக உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய டேட்டாவை வச்சு புது சிம் வாங்கி உங்கள் சிம்மை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு புது சிம்மை யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுதான் இப்போ சிம் கார்டை ஸ்வாப் பண்ணி கொள்ளை அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார்கிட்ட திருட போகிறோம் அப்படின்றத ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை டார்கெட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட நபருடைய நம்பரை மட்டும் செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை நீங்கள் வந்து இதை ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம் ஒன்று டார்கெட்டராகவும் நடந்திருக்கலாம் இல்லைனா வந்து ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி நடந்திருக்கலாம் ஸோ இவங்க வந்து ரெண்டு விதமாகவும் பண்ணுவாங்க யூஸ்வலாக இப்போ டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ தான் மூலியமாக தான் பண்ணியிருக்காங்க இல்லை ரேண்டமாக அப்படின்னா ரேண்டமாக பிக் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஃபிஷிங் ஈமெயில் வந்திருக்கும் இல்லை உங்களுடைய டேட்டாஸ் வேறு எது மூலிமா ஆன்லைனில் லீக் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இப்போது ஆதார் ஐடி நீங்கள் வேறு எங்கேயாச்சும் கொடுத்துருப்பீங்க வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்லையோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துல அப்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் அந்த டேட்டா வந்து லீக் ஆகிருக்கும் இல்லை யாராச்சும் உங்களை ஃபிஷிங் ஈமெயில் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பதிலுக்கு இந்த டேட்டாவை கொடுத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி சரி இது வந்து உடனே நடக்கும் அடுத்தடுத்து நடக்கணும்னு கிடையாது ஓகேங்களா இது வந்து ஒரு லாங் டேம் ப்ராசஸாக கூட இருக்கலாம் ஒரு ஆறு மாதமும் உங்களை மானிட்டர் பண்ணிட்டுருக்கலாம் நீங்கள் யார் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ரேட் என்ன ஆன்லைனில் நீங்கள் எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்கீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணி தான் வந்து இதை நல்லா பிளான் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த லோக்கல் நெட்ஒர்க் ப்ரொவைடர் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்து இப்போது ஏர்டெல் டீலரோ இல்லை வோடஃபோன் ஷாப் வச்சுருக்கிற ஒருத்தர் வந்து உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட வேலை செய்கிறாருனா இன்னும் வேலை ஈஸி தான் ஏன்னா வந்து அவர் வந்து அவருக்கு தெரியும் எப்படி புது சிம் ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ ஐடி ப்ரூஃப்பை கொடுத்து டக்குன்னு சிம் ஆக்டிவேட் பண்ணி உங்கள் கிட்டே கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரியும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் இந்த மாதிரி லோக்கல் ஷாப்பு ஏர்டெல்லு அவுட்லெட்டில் ரிலையன்ஸ் அவுட்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கான்டாக்ட் வச்சுருப்பாங்க அது மூலியமாக தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஃபேக் ப்ரூஃப் ஆகிச்சு இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் பற்றிய தகவல்கள் இந்த சிம் கார்டு ஸ்வாப் பண்ணக்கூடிய கும்பலினுடைய கைகளுக்கு நேரடியாக போய் சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இப்போது இருந்தும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க அது நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயி தான் பட் இருந்தாலும் அவருடைய செல்ஃப் நீடுக்காக அவர் ஒரு சில விஷயத்தை பண்ணுவார் இப்போ ரீசண்டாக வந்து ட்விட்டர் வந்து ஹேக் ஆச்சு நிறைய சீனியர் மெம்பர்ஸோட ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் வந்து ஹேக் ஆச்சு ஹேக் ஆகி வந்து இந்த மாதிரி இதுதான் என் பிட்காயின் வாலெட்டு இதில் வந்து நான் வந்து கிவ்அவே கொடுக்குறேன் நான் வந்து இவ்வளோ காசு தரேன் நீங்கள் எனக்கு இவ்வளோ அமுச்சிங்கன்னா நான் அவனுக்கு இவ்வளோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அவளோட ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் ஆகி பண்ணாங்க ஸோ பேசிக்காக அது எண்ட் ஆஃப் த டே யார் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட்டரில் ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாய் மூலியமாக தான் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டே நடந்திருக்கு அந்த மாதிரி தான் எதுவுமே பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவன் அவங்களுடைய பர்ஸ்னல் இப்போ ஒரு பேங்க் மேனேஜரோ இல்லை யார் பேங்க்கில் வந்து அந்த என் என் கஸ்டமர்ஸோட டேட்டா ஆக்சஸ் பண்ணுறவரோட உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரி இப்போது நீங்கள் எடுக்கிற ஃபண்டில் இப்போது ஒன் குரோர் நீங்கள் வந்து திருட போகிறீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் அதில் கொடுப்பீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அதுக்கு விக்டமாக மாறி அந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்து அந்த கஸ்டமர்ஸோட டேட்டாவும் கொடுப்பாங்க ஒரு சில பேர் இல்லைன்னா லோக்கல் அவுட்லெட் இந்த ஓடோஃபோன் ஆட்டல் இவங்க மூலியமாகவும் உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வந்து ஈஸியாக நீங்கள் மேனிப்புலேட் பண்ணிடலாம் இன்றைக்கி எத்தனையோ சோஷியல் மீடியா சைட்ஸை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா சோஷியல் மீடியாலையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மொபைல் ஃபோனை லிங்க் பண்ணி தான் வச்சுருக்கோம் ஸோ இதிலிருந்து நம்மளுடைய மொபைல் ஃபோன் நம்பரை எடுத்து நம்ம சிம் கார்டை ஸ்வாப் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா சார் கண்டிப்பாக சி அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது ரேண்டமாக சூஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களை அனலைஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை திருடி நீங்கள் யார் என்ன பார்த்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது பட் டார்கெட்டடாக பண்ணிட்டாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து நெட் பேங்கிங்க்கு மட்டும் பர்ஸ்னலாக ஒரு மொபைல் நம்பர் வச்சுருப்பாங்க மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து நிறைய இடத்துல அவங்களுடைய நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி பயத்தால் தான் வந்து அவங்க பண்ணுறதில்ல இந்த மொபைல் நம்பர் வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்குன்ற பட்சத்தில் அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ண தான் செய்வாங்க பட் நீங்கள் வந்து அது கேர்ஃபுல்லாக எங்கெங்கே கொடுக்கணும் எங்கெங்கே கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் வந்து ரொம்ப கே கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணும் பட் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் அது லீக் ஆக தான் செய்யும் ஸோ அதனால் நம்ம தான் வந்து கொஞ்சம் நமக்கு செல்ஃப் அவேர்னஸோட ரெகுலராக வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இந்த இன்சிடெண்ட் இந்த ஆர்டிக்கல் இன்சிடெண்ட் மும்பையில் நடந்த இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஃப்ரைடே நடந்துருக்கு பட் அவர் ஓகே ஏதோ நெட்ஒர்க் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மண்டே வரலாம் அதை விட்டுருக்கார் மண்டே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரெண்டு நாள் கேப் தான் அங்கே நடந்த ஒரு பெரிய இன்சிட் இந்த ரெண்டு நாளோட வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி ரெண்டு நாளில் ரெண்டு கோடி அவர் லூஸ் பண்ணிட்டாரு ஸோ இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு அப்நார்மலாக தெரிஞ்சால் கண்டிப்பாக இமீடியட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்தால் சால்வ் பண்ணிடலாம் இப்போ இந்த சிம் கார்டு ஸ்வாப் பண்ணக்கூடிய கும்பலுக்கு நம்ம தான் ஒரு டார்கெட் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சிம் கார்டு ஸ்வாப் ஆயிடுச்சா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது சார் இல்லை இமிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபஸ்ட் வந்து உங்களுடைய நெட்ஒர்க் வந்து கிடைக்காது ரொம்ப நேரம் ஆப்வியஸாக வந்து இப்போ நீங்கள் ஏர்டெல் வச்சிருக்கீங்க உங்கள் கூட இருக்கிறவங்களும் ஏர்டெல் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களது மட்டும் நெட்ஒர்க் இல்லைன்னா ஆப்வியஸாக தெர் இஸ் சம்திங் ராங் வித் யுவர் மொபைல் கேரியர் ஸோ அதனால் இமீடியேட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் உங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி என்ன இன்சிடென்ட்டு எதை ஏன் இப்படி வருது உங்களுக்கு மட்டும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரியப்படுத்தணும் அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் திங் அதை தாண்டி இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மொபைல் டெலிகோ ப்ரொவைடர்ஸ் பார்த்தீங்கன்னா யூசர்ஸை வந்து அந்த மாதிரி எதுவுமே நோட்டிஃபை பண்ணுறது கிடையாது அண்ட்லஸ் அண்டில் அது மாறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வரும் ஸோ அதுக்கு வந்து டெலிகோ கம்பெனிஸும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் இதுவாக டிஸ்கனெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா முன்னாடியே வந்து அந்த பழைய நம்பருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பட் அந்த மாதிரி இப்போத்துக்கு பண்ணுறதில்ல இம்மிடியட்டாக வந்து அதை நெட்ஒர்க் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க டைரெக்டாக இப்போது நீங்கள் புதுசுன்னு கேட்க போனீங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இது டிஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடும் பழைய நம்பர் ஸோ அப்படி இருக்கும்போது அது ஆக்டிவேட் ஆன உடனே இது டிஸ்கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு தெரியவே வரதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது அதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் சிம் கார்டை ஸ்வாப் பண்ணியோ இல்லை வேற ஏதாவது ஒரு இல்லீகல் மெத்தடை பயன்படுத்தியோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் திருட போகும் பட்சத்தில் இது விஷயமா பேங்கை எப்படி அணுகலாம் சார் ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் எனி அமௌண்ட் உங்கள் பேங்க்லேருந்து வித்தவுட் யோர் நாலேஜ் ஓகேங்களா எனி அமௌண்ட் உங்கள் நாலேஜ் இல்லாமல் உங்கள் பேங்க்லேருந்து டெபிட் ஆகுதுன்ற பட்சத்தில் யூ ஹாவ் ஆல் தி ரைட் டு கம்ப்ளைண்ட் டு தி பேங்க் ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் பேங்க்குக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபண்டை அவங்க ரீஃபண்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஆர்பிஐட கைட்லைன்ஸ் பட் நிறையா பேங்க் அதை பண்ணுறதும் கிடையாது அதை பற்றி அவர்னஸ் க்ரியேட் பண்ணுறதும் கிடையாது போனோடனே என்ன சொல்லுவாங்க பேங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் கிடையாது நீங்கள் பேங்க்கில் நின்று தைரியமாக நீங்கள் பேங்க் மேனேஜரையோ யாரை வேணாலும் கொஷின் பண்ணலாம் இட் இஸ் ஆர்பிஐ கைட்லைன் தட் மூணு நாளைக்குள்ளே எந்த டிரான்சாக்ஷனும் உங்களுக்கு தெரியாமல் நடந்தால் அதை வந்து பேங்க் இமீடியட்டாக ரீஃபண்ட் பண்ணணும் உங்களுக்கு நீங்கள் தைரியமாக போய் பேங்கை கேட்கலாம் இது வரைக்கும் இல்லீகல் மெத்தட்ஸை பயன்படுத்தி எத்தனையோ பேர்கிட்ட பணம் பறிபோன விஷயங்கள் பற்றி நம்ம நிறைய செய்திகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் எல்லாருக்குமே வந்து பணம் ரீஃபண்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் இது குறித்த தகவல்கள் எதுவுமே நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல உண்மையிலேயே இந்த பறி பணம் பேங்க் சைட்லேருந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்களா இல்லை அதான் நான் சொன்ன மாதிரி உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் உங்களுக்கு தெரியாமல் டெபிட் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஹோம் பிரான்ச் எங்கே அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க நீங்கள் எந்த பிரான்ச் வேணால் போகலாம் பட் அகெயின் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா நீங்கள் உங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சிங்களோ அங்கே போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு சில டைமில் ஸோ அதனால் இட் இஸ் பெஸ்ட் நீங்கள் ஹோம் பிரான்ச் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் தைரியமாக கேட்கலாம் ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் மூணு நாளைக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃப்ராடாக அமௌண்ட் டெபிட் ஆனால் அவங்களுடைய வேலையே உங்களுக்கு திரும்ப ரீஃபண்ட் பண்ணணும் இமீடியேட்டாக ரீஃபண்ட் பண்ண அதுவும் இமீடியட்டாக ரீஃபண்ட் பண்ணணும் உங்களுக்கு ஏன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு ரூபாய்க்கும் பேங்க் வந்து இன்ஷோர் பண்ணியிருக்கு ஸோ உங்கள் காசு போனால் பேங்க் வந்து இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்கள் காசு வந்து நீங்கள் சும்மா வாங்கலை இன்சூர் பண்ணியிருக்கிற காசை தான் நீங்கள் வாங்குறீங்க ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி பண்ணல அப்படின்னா யூ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ் டு காண்டாக்ட் தி ஆர்பிஐ டைரெக்ட்லி நீங்கள் ஆர்பிஐ வெப்சைட் போனீங்கன்னா அவங்க அதுக்கான கைட்லைன்ஸும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் டைரெக்டாக ஆர்பிஐக்கே கூட இமெயில் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தது பேங்க் அப்ரோச் பண்ணும்போது தே ஆர் நாட் ரெடி டு டேக் எனி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஆர்பிஐக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட நீங்கள் ஃபைல் பண்ணலாம் அலாங் வித் தட் நீங்கள் போலீஸ்க்கும் போயிட்டு ஒரு உங்களுடைய சேஃப்டிக்காக ஒரு கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ரொசீஜரை கேரி பண்ணாலே டைரெக்டாக உங்களுக்கு இமிடியேட்டாக பேங்க் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க சி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எப்படி பேங்க் அப்ரோச் பண்ணுறீங்கன்றது தான் இருக்குது அவங்க டாமினேட் பண்ண தான் பார்ப்பாங்க பட் நீங்கள் வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஏன்னா அது உங்களுடைய காசு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு பேசுகிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இட் இஸ் அ ரூல் பட் தேர் நாட் ஃபாலோவிங் இட் ஸோ நீங்கள் தான் அதை ஃபோர்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண வைக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹை ஸ்பீட் டெக்னாலஜிகள் இறால் நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும் இது மாதிரியான இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா நம்மளுடைய பணம் பறி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எது மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ பேசிக்காக வந்து இப்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோனை வந்து யார்கிட்டயும் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்காதீங்க ஏன்னா வந்து இப்போ ஸ்விம் ஸ்வாப்பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா வச்சோ இல்லை உங்களுடைய ஐடி ப்ரூஃபை வச்சோ வந்து அவங்க வந்து போயிட்டு புது சிம்மாக வாங்கிடலாம் பட் ஆதார் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆதார் ஐடி ப்ரூஃபாக கொடுத்தீங்கன்னா ஆதார்லேயே ஆப்ஷன் இருக்குது எங்கெங்கே உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆதாரில் போய் உங்களுடைய ஆதார் லாகினில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் உங்கள் ஐடி ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுடைய மொபைல் நெட்ஒர்க் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு மொபைல் நெட்ஒர்க் எப்போயாச்சும் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நெட்ஒர்க் ப்ரொவைடரை காண்டாக்ட் பண்ணி என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் ரீஸ்டார்ட் ஆனால் சரியாக போய்டும் அப்படின்னு ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துருவாங்க அப்படி மட்டும் இருக்கவே இருக்காதிங்க அதே மாதிரி சப்போஸ் உங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கிங் வந்து இது ஆச்சு ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய ஆன்லைன் பேங்கிங்கோ இல்லை எங்கெல்லாம் நீங்கள் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் நீங்கள் எப்படி சேஃப்கார்ட் பண்ண போகிறீங்கன்றதும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா வந்து உங்களுடைய மொபைலில் தான் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு ஜிமெயிலாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு தான் வரும் ஸோ அதனால் வந்து மொபைல் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு பேக்கப் பிளான் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும் என்ன பண்ணணும் எப்படி அதை சால்வ் பண்ணணுன்றது அதே மாதிரி நீங்கள் பேஸிக்காக வந்து இந்த சிம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சிம் லாக் அப்படின்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த சிம் லாக் யூஸ் பண்ணுங்கள் அந்த பியூகே கோட் நீங்கள் சிம் லாக் சிம் பின் வந்து தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பியூகே கோட் கேட்கும் ஸோ அந்த கோடு வந்து நீங்கள் கஸ்டமர் கேர் பேஸிக்காக உங்களுக்கு இனிஷியலாகவே சிம் வாங்கும்போது போது தருவாங்க இல்லைன்னா வந்து நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட பேசி வாங்கிக்கலாம் அந்த கோடை யூஸ் பண்ணுங்கள் ஸோ தட் உங்கள் சிம்மை வந்து இது பண்ணும்போது கண்டிப்பாக அது பின் கேட்கும் அதுவும் இல்லாமல் இப்போது லேட்டஸ்ட்டாக இப்போ வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லாமே இப்போது ஐஃபோனில் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இ சிம் வந்துருச்சு ஸோ இ சிம்முன்னு வரும்போது சப்போஸ் உங்கள் மொபைல் தொலைஞ்சால் கூட யாராலையும் அந்த சிம்மை வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாது ஏன்னா வந்து அதை மொபைலோட எம்பேர்டு ஆயிருக்கிறதால உங்கள் அவ்வளோ சீக்கிரம் அதை ரிமூவ் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு ட்ராக்கிங்க்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஈசி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்கள் ஈ சிம்க்கு பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி பேசிக் பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதால நம்ம சால்வ் பண்ணலாம்